ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம். திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோழ்வலையே தோடே செவி பாடகமென்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி பாசுரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் இந்த பாசுரம். இனி வரப்போகும் மூன்று பாசுரங்களும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. திருப்பாவையோட மொத்த எசன்ஸும் இதுல இருக்க போகுது. அதை தவிர வந்து ஸ்ரீவைகுண்டத்துல என்னெல்லாம் வைபவம் இருக்கு, நம்மாழ்வார் எப்படி நமக்கு அதெல்லாம் தன்னோட திருவாய் மொழியில காமிச்சு கொடுத்தார், எல்லாத்தையும் இன்றைய பாசுரத்துல நம்ம அனுபவிக்க போறோம். நேத்திக்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட 26 பாசுரம் முடிக்கிறச்சு. இந்த மாதிரி நாளைக்கு 27 பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கும். இன்றைய தினம் எல்லாரோட இல்லங்களிலும் முக்கியமாக அந்த பால் சாதம் பண்ணி நல்லா நெய் அப்படியே ஒழுகிற அளவுக்கு நல்லா அப்படியே சொட்ட சொட்ட இருக்கிற அளவுக்கு பால் சாதம் பண்ணி பெருமாளுக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். பெருமாளுக்கு அம்சம் பண்ணி கண்டவில்ல பண்றோம். நம்ம இது ஏன் இன்னைக்கு பண்றோம் அப்படின்றது இந்த பாசுரத்துல நல்லா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஆத்மாவை சம்பந்தப்படுத்தி அந்த ஆத்மா ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி அனுபவிக்க போறது, அதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கருத்தா நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். முதல்ல பாசுரத்தோட மேலோட்டமா இருக்கிற அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த விசேஷமான அர்த்தங்கள், அதுதான் இதனோட ஹார்ட்னு சொல்லலாம். திப்பாவோட இருதயமே இந்த பாசுரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளவு விசேஷமான பாசுரம் இது. சரி, கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. இந்த 27, 28, 29 இந்த மூன்று பாசுரங்கள்லயும் கோவிந்தா 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 அப்படிங்கிற அந்த திருநாமம் வந்து மூணு வாட்டி வருது நமக்கு. ஒருவர் தெரியும் இந்த கோவிந்த நாமம் கூப்பிடும் போது ஒரு ஒரு விசேஷ அர்த்தம் இந்த நாமத்துக்கு இருக்கு. ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவ அந்தந்த நிலையில இருக்கிற ஒரு அனுபவத்தினால அந்த கோவிந்த நாம வழியை கூப்பிடுறான். நாமம் ஒண்ணுதான், ஆனா வேற வேற வெவ்வேறு மனநிலையில அவ கூப்பிடுறதுக்கான அந்த சூழ்நிலை என்னங்கிறது இந்த மூணு பாசுரத்திலயும் நமக்கு தெளிவா தெரிய வரப்போறது. கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் கேக்குறார், நீங்க என்கிட்ட பற வேணும் உபகரணம் வேணும்னு கேட்டீங்க, நானும் உங்களுக்கு அந்த பறையெல்லாம் கொடுத்தேன், இதை வாங்கிட்டு போனதுனால உங்களுக்கு என்ன பலன், உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து இந்த கோபிகைகள் கிட்ட கேக்குறார். அப்ப நான் சொல்றா, கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சந்தோஷமா ஆரம்பிக்கிறா. எங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, என்ன வெகுமதி, என்ன சன்மானம் அப்படின்னு தானே நீ தெரிஞ்சுக்க விரும்புற. அதுக்கு முன்னாடி கோவிந்தா உன்னோட அந்த ஒரு உயர்ந்த குணம் இருக்கே, அதை நான் முதல்ல பாராட்டி ஆகணும். அதாவது உன்கிட்ட அன்பா இருக்கிற வாழ்க்கை நீ என்ன பண்ணுவ, உன்னோட அழகா காமிப்ப, முதல்ல காமிச்சுட்டு அவளை மயக்கிடுவ, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவளோட மனசை நீ கொள்ளடிச்சு விடுற, நீ இதுதான் நடக்கிறது. ஆனா பகைவர்கள் கிட்ட என்ன நடக்கும் அது விஷயமே வேற. உன்ன பகைவரா யார் நினைக்கிறாளோ முதல்ல அவளோட வெறுப்பை ஜெயிச்சுடுறேன், அவளுக்கு உன்னோட மேன்மையும் உன்னோட வீரத்தையும் காட்டிட்டும் அவளோட அவளையும் ஜெயிச்சு அவளோட வெறுப்பையும் நீ ஜெயிச்சுடுற. இப்படிப்பட்ட ஒரு சீர்மை மிகுந்த குணம், ஒரு சிறப்பு மிக்க குணம் உன்னோட இருக்கே கோவிந்தா, உன்னோட கல்யாண குணங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு குணமும் இருக்கே, பகைவர்களையும் என்று நீ ஜெயிக்கிற, அது எப்பேற்பட்ட பகைவர்கள், உன் மேல துவேஷம் கொண்டு உன்னை கண்டாலே அவ வெறுக்கிற அந்த மாதிரி பகைவர்களோட வெறுப்பையே நீ ஜெயிச்சுடுறியே, இது எல்லாராலையும் முடியுமா, முடியாது கோவிந்தா, உனக்கே உரிய ஸ்பெஷல் குணம் இது அப்படிங்கிறான். எங்களுக்கு என்னெல்லாம் பரிசு கிடைக்கும் தானே கேட்ட,
நாடே புகழ போறது. இந்த இடத்துல இப்ப மேலோட்டமா நம்ம பார்க்க போறது நாடுன்னு அவ வாழற பூமிய சொல்றான். ஆனா இந்த நாடுன்றது திருநாடுன்றத குறிக்க போறது. இன்னும் சில நிமிஷங்கள்ல அந்த அனுபவத்தையும் நம்ம வந்து இப்ப அனுபவிக்க உள்ளோம் நம்ம. அதனால முதல்ல இந்த பூமி சம்பந்தமா என்ன சொல்றான்றதை பார்க்கலாம். எங்களுக்கு நீ கொடுத்த உபகரணங்கள், நீ உபயோகிக்கக்கூடிய உபகரணங்கள் ஆச்சே, அதனால எல்லாரும் பார்த்து சொல்றா பாரே இந்த கோபிகைகள்னா என்ன பாக்கியம் பண்ணா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், கிருஷ்ணர் தான் வச்சிருந்த அந்த உபகரணங்கள் எல்லாமே தூக்கி கொடுத்துட்டாளே இவாளுக்கு அப்படின்னு இந்த நாடெல்லாம் எங்களை புகழ்ந்து கொண்டாடுறதுக்கு கண்ணா அப்படின்னு சந்தோஷமா ஆரம்பிக்கிறான். அப்புறம் நாங்க இந்த நோம்பெல்லாம் நோக்கிறதுனால என்ன பண்ணோம், நாங்க நெய் சேர்த்துக்கல, பால் சேர்த்துக்கல, அப்புறம் கண்ணில் மயிடல, மலர்கள்லாம் சூடல, அலங்காரத்தெல்லாம் விட்டு கொடுத்தோம். ஏன்னா நோம்பு சமயத்துல இதெல்லாம் சேர்க்க கூடாது இல்லையா. ஆனா ஒண்ணு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொடுத்துக்கண்ணா, நீ எங்களுக்கு பறை தந்தல்ல, நீ எங்களை கைவிட மாட்ட, நீ எங்களை கை கொள்ளுவேன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொடுத்து, நீ வந்து எங்களை கைப்பற்றுவ, நீ அப்ப நீ வந்து எங்க கை பிடிக்கச்சே அந்த கை எவ்வளவு நன்னா இருக்கணும், பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கணும். அதனால சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படின்னு வரிசையா அலங்காரங்களை சொல்லிட்டு வரா. முதல்ல சூடகம்னா நீங்க நீ வந்து எங்க கையை பிடிப்பியே, கைப்பிடிச்சு எங்களோட விளையாடுவே, நீ ஆனந்தமா இருப்பியே, அந்த கைகளுக்கு நல்ல வளையல்கள்லாம் போடுவோம், பொன் வளையல், முத்து வளையல், பவழ வளையல், என்னென்ன உண்டோ அவ்வளவு உயர்ந்த வளையல்கள் போடுவோம். அப்புறம் எங்க தோளுக்கு அணியக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு வங்கின்னு பேர், அந்த வங்கியெல்லாம் நாங்க போட்டுப்போம், நல்ல ஆபரணங்கள் நிறைய போட்டுப்போம். காதுக்கு கீழ்காது மேல்காதுன்னு இருக்கு, கீழ்காதுல அணியக்கூடிய தோடு கம்மல் போட்டுப்போம், மேல் காதுல நாங்க அணியக்கூடிய செவிப்பூ கருணப்பூலாம் நாங்க அது அணிஞ்சுப்போம். இதை தவிர காலுக்கு கொலுசு அணிஞ்சுப்போம். எத்தனை விதமான ஆபரணங்கள், ஒட்டியானா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆபரணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நாங்க அலங்காரம் பண்ணிப்போம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா நாங்க என்ன திரும்ப பண்ண போறோம், அதன் பின்னே ஆடை உடுப்போம் அப்படிங்கிறோம். ஆடைன்னு என்ன அர்த்தம், இது வரைக்கும் என்ன போட்டுண்ட ஆடையெல்லாம் சரியில்லையா அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கூடாது. அதாவது இப்ப என்ன பண்ண போறான்னாக்க, கிருஷ்ணன் வந்து அவளோட சேர்ந்து கலந்து நல்லா மகிழ்ந்து ஆட போறார், பாட போறார். அதனால இவ வந்து இன்னும் நல்லா ஆடையும் நல்லா அலங்காரமா இருக்கணும் இல்லையா. அதனால என்ன பண்ண போறா, புத்தாடை, பொன்னாடை, பட்டாடை, இப்படி உயர்ந்த விதமான ஆடைகளை எல்லாம் உடுத்த போறா. இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்றா, ஆடை உடுப்போம் அப்படின்னாக்க அது கிருஷ்ணன் களைஞ்சு போட்ட ஆடையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற பொருள் பட தான் கூப்பிடுறான். எதனால இவ கிருஷ்ணரோட ஆடையை கூட உடுத்திப்பா, அதுலதான் இவளுக்கு சந்தோஷம். எப்படி சொல்லணும்னாக்க, இவா வேற இல்ல, கிருஷ்ணன் வேற இல்ல, ஒன்னோட ஒண்ணு அப்படி அப்படி கலந்து பழகி உறவாடுறதுனால கிருஷ்ணன் சம்பந்தமான உபகரணங்கள் எல்லாம் கூட கொடுத்துட்டார். அப்ப கிருஷ்ணனோட ஆடையும் தானே இவா எடுத்துப்பா, பெருமாள் பிரசாதமாச்சே, பெருமாளோட அந்த திரு உடை எவ்வளவு சிரேஷ்டம் நமக்கு, அதனால அந்த ஆடையா கூட இருக்கலாம். ஆண்டாளுல கோடிச்சு காமிக்கிறான். அது கூட பாருவோ, தன்னோட அப்பா பெரியாழ்வார் எப்படி பாடினாரோ அதே மாதிரிதான் ஆண்டாளும் சொல்றார். பெரியாழ்வார் என்ன சொல்றாரு, அந்த பல்லாண்டு திருப்பல்லாண்டு எல்லாம் பெருமாளுக்கு பாடுறச்சு, அப்ப என்ன சொல்றாரு, அந்த நீராட்டம் போச்சே, உடுத்து களைந்து நின் பீதக வாடை அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார் அவரோட பாசுரத்துல. அதாவது கிருஷ்ணனோட உடுத்து களைந்து அந்த பீதக வாடை அவ்வளவு விசேஷமானது அப்படின்னு அவர் கொண்டாடுறார். அதேதான் இங்க ஆண்டாளும் என்ன சொல்றா, கோபிகைகளும் பெருமாளோட உடுத்து களைந்து அந்த ஆடையை கூட அவளும் ஆடை உடுப்போன்ற அர்த்தத்துல சொல்லியிருப்பார் அப்படிங்கிறான். அடுத்தது அவ என்ன சொல்றா, நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு, நல்ல ஆபரணங்கள் போட்டுண்டாச்சு, நல்ல உட உடுத்தியாச்சு, அப்புறம் வயிற்றுக்கும் நல்லதா இப்ப சாப்பிடணும்ல நாங்க, ஏன்னா அந்த விரதத்துக்கோசம் நாங்க பால் சேர்த்துக்கல, நெய் சேர்த்துக்கல, அதனால இப்ப பால் நெய் எல்லாம் சேர்த்து வெளுத்து வாங்க போறோம் நாங்க. எப்படி தெரியுமா, எல்லாம் உனக்குதான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா, உனக்கு கொடுத்துட்டு தான் நாங்க சாப்பிட போறோம். நீ எடுத்து நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ பார்த்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது பிரசாதமா நாங்க எடுத்துக்க போறோம். அதுவும் என்ன கிருஷ்ணா, பால் சோறு சமைக்க போறோம் இன்னைக்கு. அதுவும் அந்த பால் சோறுன்றது எப்படி, சாதாரணமா நம்ம அரிசி எடுத்து தண்ணியில கலந்துட்டு தண்ணியை விட்டுதான் நம்ம வந்து அரிசி சாதமா நம்ம பண்ணுவோம். ஆனா இப்ப என்ன சொல்றா, பால்லயே தான் அந்த சாதத்தை சமைக்க போறா, கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்து கலப்படமே இல்லை, அதுல முழுக்க முழுக்க அப்படியே பால்லயே தான் அது நல்லா குழைய வெந்து வர வரைக்கும் அவ்வளோ பால்ல நல்லா தண்ணி விடாத பால், கெட்டி பால, பசும்பால விட்டு 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 நல்லா சாதம் நல்லா பண்ணி அதுல வேணுங்கிற அந்த நாட்டு சக்கரை வெல்லம் அதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த பால்ல சமைச்ச அந்த சாதம்ன்றதே தெரியாத அளவுக்கு என்ன பண்ண போறா, முண்டு 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 நிறைய நெய் கொட்ட போறான். அந்த பாத்திரம் பூரா பார்த்து நெய்யா தான் இருக்கும், அப்படி கலர கலர அந்த நெய் இழுத்துக்கும், அப்படியே அவ்வளோ நெய்யை கொட்டி கொட்டி ஒரு ஸ்டேஜ்ல நெய்யா மிதக்கும். அது பார்த்தா நெய் தான், அந்த குடம்பூரா நெய் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும்.
அப்பேற்பட்ட பால் சோறு சமைத்து உனக்கு முதல்ல கண்டருள பண்ணுவோம் கிருஷ்ணா. அது நீ எடுத்து இப்படி இப்படி மொண்டு இப்படி கையில இப்படி பாக்கச்சு என்ன ஆகும், அப்படியே லிக்விட் செமி லிக்விடா இருக்கிறதுனால அப்படியே வழியும் அந்த நெய் அப்படியே முழங்கி இப்படி ஒரு மொண்டு எடுத்தானாக்க கை முழங்கை வரைக்கும் வந்துட்டே இருக்கும். அதான் அவ சொல்றா பால் சோறு அப்படின்னு சொல்லிட்டு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார அப்படின்றா. அதுவும் அந்த பால் சோறு உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பிரசாதமா எப்படி தெரியுமா சாப்பிடுவோம், ஒத்தருக்கு ஒத்தர் தட்டிண்டும் தொட்டுண்டும் அப்படி கூடி இருந்த இத்தனை பாசுரத்துல நம்ம சொல்லிட்டு வந்தோமே ஒரு ஒருத்தரையும் கூடியிருந்து குளிர்ந்து கூடியிருந்து அனுபவிப்போம்னு. இந்த இடத்துல அந்த அந்த கூடியிருந்து குளிர்ந்துன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது இப்ப மேலோட்டமாவும் பார்க்க போறோம். ஸ்ரீவைகுண்டத்துலயும் எப்படி அந்த கூடியிருந்து குளிர்ந்துன்ற அர்த்தமும் வரப்போறதுன்றதையும் அனுபவிக்க போறோம். அதனால அவ என்ன சொல்றா, நம்ம எல்லாரும் கூடியிருந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா நாங்க குளிர்ச்சியா மனசெல்லாம் குளிர்ந்துருக்கு இல்லையா, நீ எங்களுக்கு பறை கொடுத்துட்டால இந்த இந்த இடத்துல பறைன்றது உபகரணத்தை சொல்றா. கடைசி பாசுரத்துல 29வது பாசுரத்துலதான் பறைன்றது வேற அர்த்தம் வரப்போகுது. அதுதான் வந்து இந்த திருப்பாவையோட மொத்த எசன்ஸ் அந்த 29வதுல வரக்கூடிய பறைன்ற சொல்லுக்கு. இப்போதைக்கு இந்த பாசுரத்துல அவ பறைன்னு சொல்றது வந்து அவ பெற்றது உபகரணங்கள் தான். ஸோ அப்ப இதனால அவ என்ன சொல்றா, நாங்க இந்த இன்னைக்கு உங்ககிட்ட இந்த பறையெல்லாம் வாங்கிட்டோம், அந்த சந்தோஷம் அந்த வெற்றி விழாவையே ஒரு விழாவா நாங்க கொண்டாடுறதுதான் இன்னைக்கு எங்களோட நாங்க பலனா நினைக்கிறோம். உங்ககிட்ட உபகரணம் வாங்கினது ஒரு பலன், அது அத்தனை நாங்க கூடி இருந்து எல்லாருமே ஒரு விழாவா கொண்டாடி நாங்க அனுபவிக்க போறோம், அது ஒரு பலன் அப்படிங்கிறோம். இது மேலோட்டமா பார்த்தா இதனோட உட்பொருள் என்ன, ஒரு சரணாகதி வேண்டி ஒரு தகுந்த ஆச்சாரியன்கிட்ட ஒரு ஆத்மா போய் ஒரு ஜீவாத்மா போயிட்டு அடைக்கலம் புகுந்து எத்தனையோ இந்த விரதத்திற்கான அந்த தடங்களை எல்லாம் மீறி அதுக்கு உபாயமாக பெருமாள்கிட்டயே உபகரணங்கள்லாம் வாங்குறார். பெருமாள் என்ன பண்றாரு, சரி இவ்வளோ நல்ல ஸ்ரத்தையா நம்மளை வந்து சேரணும்ன்ற அந்த ஒரு ஒரு முயற்சியில தானே வந்திருக்கு இந்த ஜீவாத்மான்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணுவார், நன்னா அனுகூலம் பண்ணுவார். அதான் இந்த இடத்துல உபகரணங்கள்லாம் கொடுத்த மாதிரி நன்னா அனுகூலம் பண்ணிட்டு அந்த பெருமாளோட அந்த பரமாத்மாவோட அனுகூலம் இதுல நமக்கு நன்னா தெரியும். அதே மாதிரி அதை பெற்றுக்கொண்ட அந்த ஜீவாத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு வேண்டிய விருப்பங்கள் எல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கும் அப்படிங்கறதான் இந்த பாசுரத்தோட மேலோட்டமான பொருள். இப்ப நம்ம விசேஷமான பொருளுக்கு வரலாம். இவ என்ன சொல்றா, நாடு புகழும் அப்படிங்கிறல்ல, நாடுன்னா இந்த திருநாடு மேல் நாடு. அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னாக்க, இந்த சரணாகதி பண்ணி தகுந்த ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதி பண்ணி முக்தி அடைந்த ஒரு ஜீவாத்மா, அதாவது அந்த உயிர் விட்டு உடலை விட்டு உயிர் பிரியறிச்சே அது வந்து இந்த சுஷும்னா நாடி 101 நாடி இருக்கு உடம்புல. இந்த சுஷும்னா நாடின்றது உச்சந்தலையில ஒரு பிரம்மரந்திரன் அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு அதுக்கு கீழேதான் அந்த சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி இருக்கு. அந்த நாடி வழியா ஒரு ஜீவன் புறப்பட்டு போகணும், அதாவது இந்த முக்தி அடைந்த ஆத்மா தான் அந்த நாடி வழியா வெளியேறும். வெளியேறி அது வந்து ஒரு அர்ச்சிராதி மார்க்கம்ன்ற ஒரு மார்க்கத்தை உள்ளுக்குள்ள போகும். சாதாரணமா இந்த இந்த சரணாகதி பண்ணாத முக்தாத்மா இல்லாத மற்ற ஜீவன்கள்னா வேற ஒரு மார்க்கத்துல போகும், வேற ஒரு கதியில போகும், அதாவது அது தூம்ரகதி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து புகை மண்டலமா இருக்கும், ஒரே இருட்டா இருக்கும் அந்த அந்த மார்க்கம் எல்லாம். அதனோட லோகங்கள்லாம் சில லோகங்கள்லாம் தனியா இருக்கும். ஆனா இந்த அச்சிராதி மார்க்கம், அச்சிராதினாலே நல்லா ஒளி மிகுந்த அப்படின்னு அர்த்தம், பிரகாசமான அப்படின்னு மார்க்கம் அர்த்தம். அச்சிராதி மார்க்கம்னா நல்ல அச்சிராதி கதி, ஒளி மிகுந்த கதியில அந்த அந்த ஒரு பாத்துல அந்த அந்த ஆத்மா டிராவல் பண்ண போகுது. அதனால என்ன ஆகும், இந்த அச்சிராதி மார்க்கத்துல அப்படியே கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு இந்த ஆத்மா. அப்ப என்ன ஆகும், ஆதி வாகிகர்கள் அப்படிங்கிறவா வந்து இந்த ஆத்மாவுக்கு துணையா கூடவே வருவான். கூட வந்ததுக்கு அப்புறம் சப்த ஆவரணங்கள், 7 ஆவரணங்கள் இருக்கு, 7 லேயர்ஸ் லேயர்ஸ் லேயர்ஸா இருக்கு அந்த அண்டங்கள் எல்லாம். இந்த 7 ஆவரணத்தையும் தாண்டி போகும். அப்ப நடுவுல வந்து 12 லோகம் வரும், அதாவது அர்ச்சஸ்னா ஒளி லோகம். முதல்ல அந்த எங்க பார்த்தாலும் ஒளிமயமா இருக்கும், பிரைட்னஸ் அப்படியே அர்ச்சஸ் வரும். அப்புறம் பகல் வரும், அப்புறம் வந்து சுக்லபக்ஷம் வரும், அப்புறம் உத்தராயணம்ன்றது வரும், அப்புறம் சம்பத்சரம்ன்றது வரும், அப்புறம் வந்து வாயு லோகம் வரும், சூரிய லோகம் வரும், சந்திர லோகம் வரும், அப்புறம் வந்து இந்த மின்னல் லோகம்ன்றது வரும். இந்த மின்னல் லோகம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 லோகம் இருக்கு. இந்த மின்னல் லோகத்துலதான் என்ன ஆகும், அமானவன்ற ஒரு மின்னல், மின்னல் அவர் ஒரு தேவர், அவர் வந்து கூடவே வருவார். இப்ப என்ன ஆகும், இந்த ஆத்மா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறச்சு ஒரு ஒரு லோகத்துக்கும் இப்ப போறது இல்லையா, சூரிய லோகம், சந்திர லோகம், வாயு லோகம், வருண லோகம், அப்புறம் இந்திர லோகம், கடைசியா பிரம்ம லோகம், 12வது லோகம் பிரம்ம லோகமா வந்து நிக்கிறது. இத்தனை லோகத்துக்கு போச்சே, அவ அத்தனை பேரும் என்ன சொல்றா, நாங்களும் இந்த லோகத்துல இருக்கோம், ஆனா எங்களுக்கு எல்லாம் இன்னும் முக்தி கிடைக்கல, எங்களால ஸ்ரீவைகுண்டம் போக முடியல, ஆனா
நீ எப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா, முக்தி அடைந்த ஆத்மா, நேர ஸ்ரீவைகுண்டத்துக்கு எங்க ரூட் வழியா நீங்க எங்க லோகத்து வழியா கிராஸ் பண்ணும் பொருள் உள்ளவாங்கன்னு சொல்லிட்டு பூர்ண கும்பத்தை வச்சு அப்படி வரவேற்பு கொடுப்பாள் அங்க இருக்கிறவா. அதுக்கப்புறம் வந்து அவாளுடலும் எல்லை தாண்ட வரைக்கும் கூடவே வந்து அவாள் சென்ட் ஆஃப் கொடுப்பாளாம். அப்படி வெல்கம் பண்ணி அதான் சொல்றா, நாடு புகழ்னா எல்லா லோகத்திலயும் இருக்கிறவாள்னா எல்லா நாட்டை சேர்ந்த இந்த சூரிய லோகம் சந்திர லோகம் எல்லா லோகத்தை சேர்ந்தவாள் அப்படி ஒரு மரியாதை பண்ணுவாளாம். அப்படியே இதெல்லாம் வந்து தாண்டி இந்த 12 லோகத்தையும் தாண்டுறாவா, தாண்டி முடிச்சு அப்புறம் என்ன ஆகும், இந்த விரஜா நதி கிட்ட வரா. இந்த அமானவன்றவர் வாயு லோகத்துல நடுவுல வந்து இவர் கூடவே வரார்ல, இந்த மின்னல் தேவதை, மின்னல் தேவன். அவரு வந்து இந்த ஆத்மா அது வரைக்கும் என்ன பண்ணு, ஒரு சூக்ஷ்ம சரீரம் வச்சிருந்துருக்கு. இந்த விரஜா நதிய வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு முக்கு மூக்கும், அப்படியே அந்த ஆத்மா ஒரு தீர்த்தமான ஒரு மூங்கி எழும், மூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அதனோட சூக்ஷ்ம சரீரம் கூட அது விட்டு விலகிடும். அப்ப என்ன ஆகும், அது அக்கறைக்கு போயிடும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த லீலா விபூதின்றது இந்த உலக சம்பந்தம், இந்த பஞ்சபூத சம்பந்தம் எல்லாம் எதுவுமே இருக்காது. அது வந்து அக்கறைன்றது அதர் சைட்லதான் ஸ்ரீவைகுண்டம் இருக்கும். இந்த விரஜாவை தாண்டி போனோம், விரஜால இந்த ஆத்மா குளிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு எழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு வந்து அந்த ஒரு திவ்ய கல்யாண குணங்கள்லாம் வரும், நல்ல ஞானம்னு சில நல்ல குணங்கள், சில குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா அந்த ஆத்மாக்கு வந்துடும். அப்புறம் இந்த அமானவன் என்ன பண்ற, அவர் அப்படியே இந்த அமானவன் கை ஸ்பரிசம், அந்த அமானவனோட ஸ்பரிசம் அந்த ஆத்மா மேல படைச்சு என்ன ஆகுது, ஒரு அப்ராகிருதமான சரீரம் அந்த ஆத்மாக்கு வந்து சேர்ந்துடும். அப்ராகிருதம்னா என்ன அர்த்தம், பிராகிருதம்னா பஞ்சபூதங்களால ஆனது, ஆனா அந்த அப்ராகிருதம்ன்றது இதெல்லாம் என்ன, இந்த லீலா விபூதினா தாண்டி போயிடுறது இல்லையா, அதெல்லாம் இந்த பஞ்சபூதம்லாம் அதுல கட்டுப்படாது. அதனால இந்த அப்ராகிருத்தமான சரீரம் இந்த ஆத்மாவுக்கு ஏற்படுறது. ஏற்பட்ட உடனே என்ன ஆகுது, இந்த ஆத்மா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போறது, தாண்டி போன அப்புறம் ஒரு 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 பட்டணத்தை ஒரு ஒரு எல்லையை வந்து அடையிறது. எல்லையில வந்து அடைஞ்சு நின்றதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு இன்னொரு குளம் இருக்கு, ஒரு ஆலமரம் இருக்கு, அக்ஷய வடமும் இருக்கு. அந்த குளம் ஐரமத தீர்த்தம்னு பேரு. அந்த குளத்துல இந்த ஆத்மா வந்து ஒரு மூக்கு மூக்கி எழுறது, நல்லா தேஜோமயமா ஆயிடுறது. அப்புறம் ஒரு விமானம் அப்படியே அது கண் முன்னாடி ஒரு விமானம் வந்து நிற்கும், ஒரு விமானத்துல ஏறி அது உள்ளுக்குள்ள போச்சு. இப்ப நம்ம பாக்குறோம் ஏதாவது ஒரு ஊருக்கு எல்லையை பார்டர் கிட்ட நம்ம வந்தோம்னாக்க, உதாரணத்துக்கு சென்னை மாநகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு இருக்கு இல்லையா, நம்ம சைன் போர்ட்லாம் இருக்கையா, அந்த மாதிரி அப்படியே அந்த வாசல்ல வந்து நிக்கச்சு அது ஒரு திவ்யமயமான ஒரு அந்த ஒரு பட்டணம் உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ், டிவைன் என்ட்ரன்ஸ் உள்ள வந்து சேர்ந்து வந்தது. சேர்ந்த உடனே இங்க வந்து இப்ப இந்த ஆத்மாவுக்கு வந்து 500 அப்சரஸ்கள், 1 இல்ல 2 இல்ல 100 இல்ல 500 அப்சரஸ் திரைகள் வந்து அப்படியே வந்து இந்த ஆத்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ண போறான். இவா சொன்னாலே சூடகமே, தோல் வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, அப்புறம் ஆடை உடுப்பும் சொன்னாலே இத்தனை அலங்காரமும். அவ வந்து இந்த 500 அப்சரஸ்களும் என்ன பண்ணுவாளாம், இந்த ஆத்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணுவான். சந்தனம் பூசுவா, வாசனை தைலங்கள், நல்லா குழம்பு அந்த அந்த பசைகள்லாம் நல்லா போட்டு கமகமன் இருக்கும். மாலைகள், மலர்கள், சந்தன புஷ்பங்கள், பன்னீர் புஷ்பங்கள், அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கே உரிய சில ஸ்பெஷல் புஷ்பங்கள்லாம் உண்டு, அது இந்த பூமியிலலாம் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த மாலைகள்லாம் வந்து இந்த ஆத்மாக்கு அலங்காரம் பண்ணுவாளாம். அப்படி அந்த என்னென்னலாம் அலங்காரம் சொன்னாலும், கைக்கு, காலுக்கு, மூக்குக்கு, கழுத்துக்கு, காலுக்கு, உடம்புக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனை அலங்காரமும் பண்ணுவாள். இந்த இந்த அப்ராகிருத்தமான சரீரம் கிடைச்சதுன்னு சொன்னாலே 4 கைகளோட அப்ப அந்த ஆத்மா வந்து 4 கைகளோட வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும், இத்தனை அலங்காரம் எல்லாம் பண்றான். ஆமா, எதுக்கு இத்தனை அலங்காரம், இந்த ஆத்மா மேற்கொண்டு எங்க போறது, அதான் அந்த டிவைன் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துருது. அந்த ஆத்மா இத்தனை அலங்காரத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அப்சரஸ் தெரிக்கல் தான் அந்த உள்ளக்குள்ள வந்து அந்த ஆத்மாவை கூட்டி போய் இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப நெக்ஸ்ட் எங்க அனுப்ப போறானாக்க, இந்த ஆத்மா பாக்குறது பார்த்தா ஒரு பெரிய அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ஒரு ஒளிமயமான கோபுரம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அந்த கோபுரத்துக்கு அடியில தான் திருமாமணி மண்டபம், அங்கதான் வந்து இந்த ஸ்ரீவைகுண்ட நாதர் வந்து ஆதிசேஷன் மேல உட்காண்டிருக்கார். இத்தனை தாயார்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி தாயார்களோட பெருமாள் அங்க ஆதிசேஷன் மேல உட்காண்டிருக்கார். இந்த ஆத்மா அது உள்ளுக்குள்ள நுழைய போறது. இப்போ அதை நுழையடிச்சு அம்மானவன் வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறார். இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு 4 வாசல் உண்டு, ஒரு ஒரு வாசலையும் 2 பேர். இப்ப நம்ம கோயில் உள்ள போனாலே ஜெயா விஜயா ஜெயா விஜயான்னு சொல்லுவாங்க அந்த 2 துவாரப்பாளர்கள். 8 துவாரப்பாளர்கள் இருக்க, 4 என்ட்ரன்ஸ், ஒரு ஒரு என்ட்ரன்ஸ்லயும் 2 துவாரப்பாளர்கள் உண்டு. அப்ப இந்த ஆத்மானுக்கு பெருமாள் வந்து எப்படி இருக்காருக்கு, பெருமாள் வந்து வடக்கு திசையில உட்காந்துட்டு தெற்கு திசையை பார்த்த மாதிரி பெருமாள் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல அந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காரு. இந்த ஆத்மா பெருமாள் கிட்ட போகுது, எதுக்கு இத்தனை அலங்காரம் பண்ணி இந்த பெருமாள் கிட்ட அமைச்சானாக்க, பெருமாள் ஒருத்தர் தான் பரம புருஷன். புருஷன் சொன்னா ஆம்பளைன்னு சொன்னா பெருமாள் மட்டும்தான், பாக்கி அவரால் படைக்கப்பட்ட அத்தனை ஆத்மாக்களும் எல்லாருமே வந்து ஸ்திரீ தான், ஸ்திரீ ரூபமா தான் நம்ம வந்து கருதப்படுறோம்.
அதனால இந்த எல்லாமே இந்த ஆத்மா எல்லாமே அவரோட சொத்து. ஒரு புருஷனுக்கு சொத்து எது? அவரோட பொண்டாட்டி. அதனால இந்த ஆத்மா வந்து அவர்கிட்ட அவரோட அவரோட ஆத்மா அவரோட ப்ராப்பர்ட்டி அவரோட ஒரு அசட்டு தான் அவர்கிட்டயே போவச்சு. அப்ப அது எவ்வளவு எத்தனை ஜென்மங்கள் எடுத்து அது அழுக்கு படைஞ்சி அத்தனை குற்றங்கள் தோஷங்கள்லாம் இருந்த ஆத்மா இப்ப பிளமிஷ்னஸா அப்படியே எல்லாம் பொன்மயமா அந்த ஆத்மா கிட்ட போச்சு. அதுக்கு சர்வ அலங்காரமும் பண்ணி ஒரு பெருமாள் அந்த ஆத்மாவை பத்தினியா ஏத்துக்க போறாரு. இப்போ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்க போறாரு அந்த ஆத்மாக்கு, தன்கிட்ட சரணாகதி பண்ணி தன்கிட்ட வந்து தனக்கு தொண்டு செய்ய போறதே அப்படிங்கிற அந்த ஒரு இதுல பெருமாள் அந்த ஆத்மாவை ஏத்துக்க போறாரு. இப்ப அந்த இது வந்து எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு அந்த பெருமாள் கிட்ட போறது. இந்த ஸ்ரீ வைகுண்டம் தான் நம்ம வந்து பரமபதம் சொல்றோம், ஸ்ரீ வைகுண்டம்ன்றோம், திருநாடு. இப்ப புரிஞ்சுதான் நாடு புகழும்னு பாடினாள் ஆண்டாள். ஆண்டாள் யாரு? பூமாதேவி. அப்ப வராக பெருமாள் கிட்ட சொன்னாலியா, என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு இந்த அத்தனை ரகசியத்தையும் நான் சொல்லி கொடுப்பேன், என் குழந்தைகளுக்கு பூமியில இருக்கிறவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன்றான். அவன் காமிச்சு கொடுத்தா திருநாட்டுல இப்படி இருக்கு பாருன்ற மாதிரி அந்த வைபவத்தெல்லாம் ஆண்டாள் வந்து மறைமுகமா நமக்கு அப்படியே காமிச்சு கொடுத்துருக்கா அந்த பாசுரத்துல. அதைதான் கோபிகைகள் வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த திருநாடுன்னு சொல்றோம், பரமபதம் சொல்றோம், வைகுண்டம் சொல்றோம், மேல்நாடுன்னு சொல்றோம், அப்புறம் நித்திய விபூதின்னு சொல்றோம். இத்தனை பேர் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு இருக்கு. அயோத்தியான்னு பேரு, அபராஜிதான்னு பேரு, இது மாதிரி எத்தனையோ பேர் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இப்ப இந்த ஆத்மா இந்த ஸ்ரீவைகுண்டத்து உள்ளுக்குள்ள இந்த திருமாமணி மண்டபத்து உள்ளுக்குள்ளேயே போயாச்சு. இப்போ அமானவன் உள்ள ஆசின்னு போயாச்சுன்னா யாருமே அவரை தடுக்கவே முடியாது. அப்படியே இந்த ஜெய விஜயாலம் கூட அப்படியே ஒண்ணுமே சொல்ல மாட்டான், அப்படியே அமானவனோட கூட அந்த ஆத்மா உள்ள அமைச்சிருவான். உள்ள அமைச்சிட்டு இப்ப அந்த ஆத்மா பாக்குறது பெருமாள் இப்படி உட்காந்துருக்க, பெருமாளை சுத்தி அத்தனை நித்திய சுரிகள்னா இருக்கா, கருடாழ்வார், விஸ்வக்சேனர், அப்புறம் கஜமுகன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நித்திய சுரிகள்னா இருக்கா. அப்புறம் ஆதிசேஷன் மேலதான் பெருமாள் உட்காந்துருக்கார் வேற தாயார்களோட சேர்ந்து. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா 12 ஆழ்வார்கள்லாம் இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏற்கனவே இந்த மாதிரி முக்தி அடைஞ்ச அத்தனை ஆத்மாக்களும் 4 திருக்கரங்களோட திவ்யமான ஒரு தேகத்தோட அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஆனந்தம் 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 பரமானந்தம் தான் அங்க அப்படி பெருமாளை அனுபவிச்சுட்டு கொண்டாடி மத்த அந்த முக்தாத்மாக்கள் இருக்கிறது. இந்த ஆத்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப பெருமாள் கிட்ட போகுது. பெருமாள் பாக்குற அதனால வந்து என்ன பண்றது, இந்த ஆத்மா தைரியத்தை வர வச்சுட்டு பெருமாள் அந்த ஆதிசேஷன் மேல 5 ஆதிசேஷன் அதுக்கு மேல பெருமாள் உட்காந்துக்க. இந்த ஆத்மா பெருமாள் கிட்ட போனா பெருமாள் தூக்கி மடியில உட்காந்து வச்சுப்பார் அந்த ஆத்மாவை. அப்ப ஏறணும் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாரோ, ஆதிசேஷன் வந்து அந்த சமயத்துல வந்து இந்த ஆத்மா வந்து ஆதிசேஷன் ஹெல்ப் பண்றாராம், பரவாயில்ல என் மேல படிக்கட்டா நீ ஏறு அப்படிங்கிறார் ஆதிசேஷன். ஆதிசேஷனோட உத்தரவோட இந்த ஆத்மா அந்த படிக்கட்டு ஆதிசேஷனோட அந்த படுக்கையில இருக்கிற அந்த மடிப்புகளே படிக்கட்டா நினைச்சுட்டு ஏறி போய் பெருமாள் இப்படி மடியை காமிக்கிற பெருமாளோட மடியில அந்த ஆத்மா போய் உட்காருது. வலது பக்கம் ஸ்ரீதேவி தாயார், இடது பக்கம் பூதேவி தாயார், அவளுக்கும் பக்கத்துல நீலாதேவி தாயார். இப்படி ஒரு திவ்ய காட்சியா அந்த உட்காண்டிருக்கச்சு இந்த ஆத்மா பெருமாள் கிட்ட போறது. எப்பேற்பட்ட ஆத்மா, ஆச்சாரிய சம்பந்தத்தோட தாய 3 தாயார்களோட புருஷாகாரத்தோட ரெக்கமெண்டேஷனோட போறது இந்த ஆத்மா. அப்ப எப்படி சமைக்கப்பட்ட ஆத்மா அது, எப்படி வடிவெடுத்த ஆத்மா, எப்படி இருந்த ஆத்மா, ஆனா இப்ப ஒரு ஆச்சாரியன் சம்பந்தத்தினால அவ்வளவு அழகா உருவாக்கப்பட்டு தாயார்களோட ரெக்கமெண்டேஷனோட போறது. இதை எப்படி நிறைய பெரியவா ஆச்சாரியர்களை எப்படி இதை அனுபவிச்சிருக்கானாக்க, ஆச்சாரியன் தான் இந்த இடத்துல பால், அந்த அந்த அரிசியா இருந்தது வந்து இந்த ஆத்மா. அவ்வளோ அழுக்கு படிஞ்ச அந்த அரிசிய நன்னா களைஞ்சி பாலிலேயே நன்னா வேக வச்சு ஆச்சாரியனோட கடாட்சத்தினால, ஆச்சாரியன் சம்பந்தத்தினால, அவர் கொடுத்த ஞானத்தினால, அவர் கொடுத்த அந்த உபகாரத்தினால நன்றாக சமைக்கப்பட்டு பக்குவப்படுத்த அந்த ஆத்மா, அதுக்கு மேல அந்த சமைக்கப்பட்டதுன்னே தெரியாம அப்படியே நெய் குடம்புடமா கொட்டாளே. 3 தாயார்களோட அந்த சிபாரிசு தான் நெய்யா அப்படியே கொட்டுறா. அப்படியே அப்படி எடுத்து அந்த ஆத்மா கிட்ட போய் நிக்கச்சே பெருமாள் அந்த ஆத்மா மடியில உட்காந்துச்சு, உச்சி மோந்து கட்டி அணைச்சுக்கிறாராம். வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னோட திருவடி நிழல்ல இருந்து எங்களுக்கு கைங்கரியம் பண்ணு பெருமாள் அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ற. அதுதான் இந்த இடத்துல பால் சோறு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த கூடாரி வெல்லும் சீரணிக்கு எல்லாராத்திலயும் நாங்க வந்து இந்த பால் சோறு பண்றதுன்றது ஒரு வழக்கம். ஏன்னா இது சிம்பாலிக்கா நம்ம பூமியிலே நம்ம காமிக்கிற பெருமாளே நீ இந்த பால் சோறு எடுத்துக்கிற மாதிரி எங்க ஆத்மா நீ அவ்வளவுன்னா ஆச்சாரிய சம்பந்தத்தோட தாயாரோட ரெக்கமெண்டேஷனோட சிபாரிசோட வரும், நீ ஏத்துக்கணும் பெருமாளே அப்படின்றதுதான் நம்ம வந்து இந்த இடத்துலயே நம்ம காமிக்கிறோம். நம்ம அதனால என்ன ஆகுது, இந்த ஆச்சாரியன்ற ஆகிய பால்ன்றதுதான் இந்த ஆத்மாவை நன்னா சமைச்சு தாயாராகிய நெய்யோட ரெக்கமெண்டேஷனோட போச்சு. பெருமாள் அதை ஏற்றுண்டு உச்சியும் வந்து அந்த ஆத்மாக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்றார். அதைதான் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வரேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆத்மா என்ன பண்றது, பெருமாளே உத்தரவு கொடுத்து அனுகிரகம் பண்ணி அனுகூலம் பண்ணதுனால தாயார்கள் 3 பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுறா. பத்தியா நம்மளோட குழந்தை இப்ப வந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா.
ஆச்சாரியங்கள்ல அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறா உட்காந்து அப்படி சரி நம்ம அறுவடை பண்ணது நல்ல நல்ல பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்களும் அவ்வளவு சந்தோஷப்படுவாளோ பட்டுட்டு இந்த ஆத்ம முக்தாத்மா மத்த ஆத்மா மத்த முக்தாத்மாக்களோட இப்ப கூடி இருந்து குளிர்ந்தேலோ அப்படிங்கறதுதான் இதனோட அர்த்தம். அதனால இந்த பாசுரத்துல அவ்வளவு நல்லா அந்த கோவிந்த நாமாவளியும் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல அந்த பெருமாளோட சீர்மை குணத்தை அவ்வளவு நல்லா சிறப்பான குணத்தை கோவிந்தான்னு காமிச்சிருக்கா. இனி மேற்கொண்டு வரும் இன்னும் ரெண்டு பாசுரத்தையும் சிறப்பான அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் அனுபவிக்க போறோம். இந்த 28, 29, 30 இன்னும் இந்த 3 நாட்களும் ஒரு ஒரு பாசுரமும் அப்படியே நமக்கு தேனா அமிர்தமா இருக்க போறது. அத்தனை வேதம் வேதத்தோட எசன்ஸ் இதுல அடங்கி இருக்கு. நம்மாழ்வார் வந்து இந்த ஸ்ரீவைகுண்டத்தோட அந்த அச்சராதி கதி அந்த யாத்திரை எப்படி இருக்குன்றத தன்னோட திருவாய் முறையில சூழ் விஷம் பணிமுகு அப்படின்ற ஆரம்பிக்கிற அந்த 10 பாசுரங்கள்ல இந்த வைபவத்தை அப்படியே காமிச்சிருக்க. எப்படி அவ எதிர்கொண்டு வந்து பூர்ணகுமா கொண்டு வந்து வரவேற்கிறான்ற முகம் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த 10 பாசுரத்துல இருக்கு. எல்லாரும் அந்த பாசுரத்தையும் அனுபவிக்கோ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சு. அந்த மாதிரி இந்த ஆண்டாள் நாச்சார் இப்படி நமக்கு இந்த விசேஷ அர்த்தங்களை நமக்கு அந்த பாசுரத்தை உள்ள அடக்கி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. இப்படி எல்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதனால இந்த பாசுரத்தை இன்றைக்கு நன்றாக அனுபவித்தோம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாதர் திருப்படிகளே சரணம்.